வாடகை அறை முதல் உச்சநீதிமன்றம் வரை யார் இந்த கேவி விஸ்வநாதன்? உச்சநீதிமன்ற நீதிபதியாக மூத்த வழக்கறிஞர் கேவி விஸ்வநாதன் மே 19 பதவியேற்றுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் 34 பணியிடங்கள் உள்ளன. சமீபத்தில் நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி மற்றும் எம் ஆர் ஷா ஆகியோர் ஓய்வு பெற்றதால் நீதிபதிகளின் பணியிடங்கள் 32 ஆக குறைந்தது. அடுத்தடுத்து மேலும் சில நீதிபதிகள் ஓய்வு பெற இருக்கின்றனர். இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதிகளை பரிந்துரை செய்யும் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான கொலிஜியம் ஆந்திர உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த பிரசாந்த் குமார் மிஸ்ரா உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் கே வி விஸ்வநாதன் ஆகியோரை பரிந்துரை செய்தது. இதற்கு மத்திய சட்டத்துறையும் ஒப்புதல் அளித்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது. குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் வழங்கிய நிலையில் பிரசாந்த் குமார் மிஸ்ரா கே வி விஸ்வநாதன் ஆகிய இருவருக்கும் தலைமை நீதிபதி மே 19 பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் யார் இந்த கே வி விஸ்வநாதன் என்பதை காணலாம். நீதிபதி கே வி விஸ்வநாதன் ஆரம்ப கால பள்ளி படிப்பு முதல் சட்டப்படிப்பு வரை தமிழகத்தில் பயின்றவர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வசித்து வந்த கே வி விஸ்வநாதன் பொள்ளாச்சி ஆரோக்கிய மாதா மெட்ரிகுலேஷன் பள்ளி, அமராவதி நகர் சைனிக் பள்ளி மற்றும் ஊட்டியில் உள்ள சூசையப்பர் பள்ளியில் பயின்றவர். இவரது தந்தை கே வெங்கட்ராமன் உச்ச நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்குகளில் தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞராக பணியாற்றியவர். இந்நிலையில் சட்டம் பயில ஆர்வம் காட்டிய கே வி விஸ்வநாதன் கோவை சட்டக்கல்லூரியில் 5 ஆண்டுகள் சட்டம் பயின்றார். தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆசையுடன் தனது தொழில் பயணத்தை தொடங்கினார். 1988 டெல்லிக்கு புறப்பட்டார். டெல்லியில் அதிகம் தமிழ் பேசும் பகுதியான ஆர்கேபுரத்தில் உள்ள வீட்டு வசதி சங்க வீடுகளில் செக்டர் 1 தனது நண்பருடன் 200 ரூபாய் மாத வாடகைக்கு தங்கினார். அந்த பகுதியில் இருக்கும் முருகன் கோயில் அருகே உள்ள மகாலிங்கம் மெஸ்ஸில் தான் உணவு சாப்பிடுவார். பின்னர் ஆர்கேபுரத்தில் இருந்து முகமதுபூர் கிராமத்திற்கு மாறினார். அங்கு 3 பேர் சேர் செய்யும் அறையில் வசித்து வந்தார். மூத்த வழக்கறிஞர்களிடம் ராம ஜென்மபூமி வழக்கில் ராமருக்காக வாதிட்ட மூத்த வழக்கறிஞரும் தமிழகத்தைச் சேர்ந்தவருமான சி.எஸ். வைத்தியநாதனிடம் முதலில் ஜூனியராக சேர்ந்தார். 1988 முதல் 1990 வரை வைத்தியநாதனிடம் ஜூனியராக இருந்த கே வி விஸ்வநாதன் 1990 முதல் 1995 வரை மூத்த வழக்கறிஞர் கே கே வேணுகோபாலிடம் ஜூனியராக பணியாற்றினார். 1988 தமிழ்நாடு பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்து ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது 2009 உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரானார். 2013 மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரலாகவும் இருந்துள்ளார். சுவாரஸ்யமாக கே பி விஸ்வநாதன் எதிர்தரப்பு மனுதாரருக்கு மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்துள்ளார். அந்த எதிர்தரப்பு மனுதாரர் வேறு யாரும் இல்லை, தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமாக இருந்த கலைஞர்தான். 1991 காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ராஜீவ்காந்தி திருப்பெரும்புதூர் அருகே படுகொலை செய்யப்பட்ட போது கொலைக்கு பின்னால் உள்ள சதியை கண்டறிய நீதிபதி எம்.சி. ஜெயின் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற ஜெயின் கமிஷன் விசாரணையின் போது கலைஞர் வைகோ உள்ளிட்ட தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் ஆஜரானார்கள். அதிமுக சார்பில் விஸ்வநாதன் ஆணையத்தில் ஆஜரானார். அப்போது அரசியல் தலைவர்கள் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் கலைஞர் தமிழில் பேச ஆரம்பித்ததும் நீதிபதி ஜெயினுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. உடனே நீதிபதி ஜெயின் கே வி விஸ்வநாதனை பார்த்து அவர் பேசுவதை எனக்கு மொழிபெயர்த்து சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதற்கு விஸ்வநாதன், நான் எதிர்தரப்பு அதாவது அதிமுக சார்பில் ஆஜராகியிருக்கிறேன் என்று கூறினார். இதையடுத்து நீதிபதி ஜெயின் கூறுகையில், கே வி விஸ்வநாதன் மொழிபெயர்ப்பதில் யாருக்கேனும் ஆட்சேபம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். யாரும் எந்த பிரச்சனையும் எழுப்பாததால் கலைஞர் சொன்னதை மொழிபெயர்த்தார் கே வி விஸ்வநாதன். தொடர்ந்து பல முக்கிய வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடியுள்ளார். பல வழக்குகளில் உச்ச நீதிமன்றத்துக்கு உதவும் அமிக்கஸ் கியூரியாக அதாவது நீதிமன்றத்தின் நண்பராக இருந்துள்ளார். அரசியலமைப்பு சட்டம், குற்றவியல் சட்டம், வணிக சட்டம், திவால் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறை வழக்குகளில் வாதாடியுள்ளார். தனியுரிமை என்பது அடிப்படை உரிமை என்று உச்ச நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கிய ஆதாரை எதிர்த்த வழக்கில் ஆஜராகி வாதாடியுள்ளார் கே வி விஸ்வநாதன். அமலாக்கத்துறை இயக்குனர் சஞ்சய்குமார் மிஸ்ராவின் பதவி காலத்தை நீட்டிக்கும் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் விஸ்வநாதன் அமிக்கஸ் கியூரியாக செயல்பட்டார். இவ்வழக்கில் ஜனநாயகத்தின் நலனுக்காக இந்த சட்ட திருத்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வாதிட்டார்.
ஒரு பாலின திருமண தொடர்பான வழக்கிலும் வாதாடியுள்ளார். அதுபோன்று தனது கருத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். அரசுக்கு எதிராக பேசியதற்காக முன்னாள் நீதிபதிகளை தேச விரோதிகள் என்று சட்டத்துறை அமைச்சராக இருந்த கிரண் ரிஜிஜி கூறியிருந்தார். அதற்கு கே வி விஸ்வநாதன் கேள்வி கேட்டால் தேச விரோதியா என தனது கருத்தை வெளிப்படுத்தினார். இப்படி பல முக்கிய வழக்குகளில் வாதாடியவர் மே 19 நீதிபதியாகியுள்ளார். உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்கள் பட்டியலில் இருந்து நேரடியாக நீதிபதியாக நியமிக்கப்படுபவர்கள் பட்டியலில் விஸ்வநாதன் 10வது இடத்தை பிடித்துள்ளார். அதுபோன்று சீனியாரிட்டி இப்படி பார்த்தால் நீதிபதி ஜே பி வர்திவாலா வரும் 2030 ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெறும்போது நீதிபதி கே பி விஸ்வநாதன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று 2031 மே 25 வரை 9 அந்த பொறுப்பில் இருப்பார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக நியமிக்கப்பட்டு தலைமை நீதிபதி பதவி வரை செல்லவிருப்பது இதுவே முதன்முறையாகும். முன்னதாக தமிழகத்திலிருந்து எம் பதஞ்சலி சாஸ்திரி 1951 முதல் 1954 வரை தலைமை நீதிபதியாக பணியாற்றினார். 2013 தமிழகத்தைச் சேர்ந்த பி சதாசிவம் தலைமை நீதிபதியாக சுமார் 9 பதவி வகித்தார். அவர்கள் வரிசையில் தமிழகத்திலிருந்து 3வது தலைமை நீதிபதியாக உச்ச நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கும் கே வி விஸ்வநாதனுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.